ஆக்ஷன் அப்படின்ட்டு படத்துக்கு பேர் வச்சதுனால தான் என்னமோ தெரில, படம் ஃபுல்லாக ஆக்ஷன் காட்சிகளாகவே நிறைஞ்சிருக்கு. ஒன்று ஓடுறாங்க, இல்லைன்னா துரத்துறாங்க, அதுவும் இல்லைனா சண்டை போடுறாங்க. 2 மணி நேரம் 38 நிமிஷங்கள் ஓடுற இந்த படத்தில் 2 மணி நேரத்துக்கும் மேலாக வெறும் ஆக்ஷன் காட்சிகள் மட்டும்தான் இருக்குது. மீதி 38 நிமிஷத்தில் 3 பாடல்களுக்காக ஒரு 15 நிமிஷத்தை கழிச்சிட்டா மீதி 23 நிமிஷத்தில் மட்டும்தான் படத்தின் வசன காட்சிகளே இருக்குது. சுந்தரிசி படம் அப்படின்னாலே நகைச்சுவை படமாக தான் இருக்கும். படத்தில் இருக்கும் நாயகன்லேருந்து 1 நிமிட கதாபாத்திரம் வர ஏதாச்சும் ஒன்று பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் மொத்தமாக 10 பக்கங்களுக்கு வசனம் எழுதியிருந்தாலே ஆச்சரியம்தான். நாட்டில் பெரிய தலைவரின் குண்டுவெடிப்பு கொலை, தன் அண்ணன் தற்கொலை, தன் காதலி மர்ம மரணம் என ஒரே நாளில் நடக்கும் இறப்புகளுக்கு காரணமான பின்னணியில் இருக்கும் பாகிஸ்தான் தீவிரவாத தலைவனை கர்னலான விஷால் எப்படி கண்டுபிடிக்கிறார் அப்படின்றது தான் படத்துடைய கதை. துருக்கி, லண்டன், கரீபியன் தீவு, பாகிஸ்தான் என சில பல நாடுகளில் படத்தை பறந்து பறந்து படமாக்கியிருக்காங்க. வெளிநாட்டில் படமாக்கப்பட்ட அந்த காட்சியில் விஷால் ஓடிக்கிட்டே தான் இருக்காரு. அவர் பின்னால் தமனாவும் ஓடுறாங்க. அவங்கள போலீஸும் துரத்துது, இராணுவமும் துரத்துது, இன்னும் யார் யாரோ துரத்துறாங்க. யார் கையிலையுமே சிக்காமல், எந்த சிசிடிவி பார்வையிலையும் சிக்காமல் தப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க விஷாலும் தமனாவும். அதிக கட்டுப்பாட்டுடன் இருக்கும் இஸ்தான்புல் வங்கிக்குள்ளே நுழைஞ்சு சர்வசாதாரணமாக சர்வர் ரூமுக்குள்ளேயே போய் அங்கே இருக்கும் தகவலை திருடி 4000 கோடி பணத்தை நாசுக்காக டிரான்ஸ்ஃபர் செய்கிற மாதிரி ஒரு நம்ப முடியாத ஒரு காட்சி. அதன் பின்னால் பாகிஸ்தானில் மறைஞ்சிருக்கும் முக்கிய தீவிரவாத தலைவன் கபீர் துகான் சிங்கை அலேக்காக தூக்கிடுறாங்க. இப்படி எத்தனை எத்தனையோ நம்ப முடியாத காட்சிகளை நீங்கள் பார்த்தாலும் அதில் எந்த கேள்வியுமே கேட்க முடியாது. சமயத்தில் தெலுங்கு படம் பார்க்குறோமா அப்படின்ட்டு கூட நமக்கு தோணும். இருந்தாலும் படத்திற்கு ஆக்ஷன் இயக்குநர்களாக பணிபுரிந்த அன்பரு இரட்டையர்களை பாராட்டியே ஆக வேண்டும். அவர்களின் வேகத்துக்கு இணையாக ஒளிப்பதிவாளர் டுட்லி கேமராவை தூக்கிட்டு எப்படி ஓடினாரோ அவரை பாவம்னு தான் சொல்லணும். இந்த இருவர் இல்லைன்னா இந்த ஆக்ஷன் படமே இல்லை. அதனால தான் படத்தில் நடிச்சிருப்பவங்களை பற்றி சொல்கிறதுக்கு முன்னால் இவங்களை பற்றி சொல்லியிருக்கேன். 6 அடி உயரத்தில் ஆஜானு பாகுவாய் கர்னல் என்று சொன்னால் நம்பும்படியான தோற்றத்தில் விஷால். மிலிட்ரியில் இருந்தால் கூட நம் ஹீரோக்கள் தலைமுடியை வெட்ட மாட்டாங்க. ஆனால் இந்த படத்தில் விஷால் அதை பக்காவாக செஞ்சுருக்காரு. ஹேர் ஸ்டைலில் அவர் செலுத்திய கவனத்தை படம் ஃபுல்லாக ஆக்ஷன்லேயும் செஞ்சுருக்காரு. கர்ணம் தப்பினால் மரணம் அப்படின்ட்டு பல காட்சிகள் படத்தில் இருக்குது. டூப் போடாமலேயே நடிச்சிருக்காரு விஷால் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. கிரீன்மேட் காட்சிகள் இருந்தால் கூட அதிலெல்லாம் நடிக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். அதை அசால்ட்டாக செஞ்சுருக்காரு விஷால். காதலிக்கும் போது கொஞ்சம் காதல், காதலி இறந்ததும் கொஞ்சம் சோகம், கோபம், அத்துடன் அவருடைய ஆக்டிங் முடிந்து விட்டது. மீதமெல்லாம் ஆக்ஷன், ஆக்ஷன் ஒன்லி தான். இப்படி ஒரு ஹீரோ இல்லைன்னா இந்த படத்தை இயக்குனர் சுந்தர்சியால் எடுத்திருக்கவே முடியாது. விஷாலின் காதலியாக ஐஸ்வர்யலட்சுமி லேசாக கொஞ்சி, லேசாக சிரித்து, அழகாக பார்த்து என நாம் அவரை ரசிப்பதற்குள் அநியாயமாக கொண்டுடுறாங்க. கொஞ்சம் சதை போட்ட சாய் பல்லவி போல் இருக்காங்க ஐஸ்வர்யலட்சுமி. விஷாலுடன் மிலிட்ரியில் அதிகாரியாக இருக்கும் தமனா பாகுபலி படத்தை பார்த்து அவர் ஆக்ஷன் நாயகி அந்த படத்துலேயும் கதாபாத்திரம் கொடுத்துருக்காரு இயக்குனர். அந்த நம்பிக்கையை தமனா வீணாக்கலை. இறங்கி நடிச்சிருக்காரு, சாரி அடிச்சிருக்காருன்னா சொல்லணும். விஷால் அண்ணனாக ராம்கி, அன்னியாக சாயா சிங், அப்பாவாக பழகருப்பையா ஒரு சில காட்சிகளில் வந்து போகிறாங்க. படத்தின் வில்லனாக கபீர் துகான் சிங் பாகிஸ்தானில் ஒரு பிரம்மாண்ட வீட்டுக்குள்ளே இருந்துட்டு நான் யார் தெரியுமா, நான் யார் தெரியுமா அப்படின்ட்டு மிலிட்ரி அதிகாரியை மிரட்டுறதோடு அவரோட வில்லத்தனம் முடிவுக்கு வருது. நகைச்சுவை அப்படின்ற பேரில் சாரா கொஞ்சம் மொக்க போடுறாங்க. இன்டர்நேஷ்னல் கில்லராக அகன்சா பூரி அற்புதமாக கிளாமர் காட்டிவிட்டு அநியாயமாக கொலையும் செய்கிறார். லண்டனில் ஒரு காட்சியில் ஹேக்கராக வந்து விஷாலுக்கு உதவி செஞ்சுட்டு அப்படியே காணாமல் போயிடுறாங்க யோகி பாபு. படத்துக்கு இசை ஹிப்ஹாப் தமிழா, சண்டை போட்டு இந்த படத்தை வாங்கியதாக சுந்தர்சி சொன்னார். அதுக்காவது கொஞ்சம் உழைச்சிருக்கலாம். ஹிப்ஹாப் இசையில் பாடல்கள் ஒன்றும் கவனிக்கிற மாதிரி இல்லை. விஷால் தமன்னா படத்தில் வரும் சில போலீஸ் அதிகாரிகள் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கும் முடித்திருப்பார்கள் போல இருக்குது. கீபோர்டில் 2 தட்டு தட்டி பயங்கரமாக ஹேக் பண்ணுறாங்க. எந்த நாட்டுக்கு போனாலும் எதையும் எதாக இருந்தாலும் செஞ்சு முடிக்கிறாங்க. இப்படி 4 பேர் இருந்தால் இந்த நாட்டை எந்த தீவிரவாதிகிட்ட இருந்தும் காப்பாற்றிடலாம். விஜய் மல்லையா, நீரவ் மோடி என சில கோடீஸ்வரர்கள் வங்கிகளை ஏமாற்றி பல கோடிகள் மோசடி செஞ்சு நாட்டை விட்டு ஓடியது தமிழ் சினிமாவில் விஜயகாந்த் காலத்திற்கு பிறகும் அழிக்க முடியாத பாகிஸ்தான் தீவிரவாதம், உள்கட்சி மற்றும் உள்குத்து அரசியல் ஆகியவற்றை வச்சு ஒரு கதை செஞ்சு அதை ஆக்ஷன் மூலம் பூசி ரசிகர்களை கவர முயற்சித்திருக்கிறார்கள். ஆக்ஷன், நோ லாஜிக், ஒன்லி மேஜிக்.